Hello everyone! Welcome back to Jeeva Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் சாக்லேட் கேக் பார்க்க போகிறீங்க. இந்த சாக்லேட் கேக்கில் நம்ம மைதாவே யூஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு கேக் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 முட்டை நான் எடுத்துக்கிறேங்க. நான் தனித்தனியெல்லாம் எடுத்துக்கல, அப்படியே மொத்தமாக உடச்சி ஊற்றி தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். 2 முட்டை உடச்சி விஸ்கர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஸ்கர்லேயே நான் நல்லா அடிச்சுக்கிறேன். அந்த முட்டையில் இருக்க நீங்கள் அடிக்கடிக்க அந்த காற்று உள்ளே போக மொத்தமாக பபிள்ஸ் எல்லாம் முட்டையில் கலந்து நல்லா பபிள்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க முட்டையை. வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா அடிச்சு சேர்ந்துடணும். நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வந்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடித்து முடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் கேக் வந்து மைதாவில் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி நம்ம மைதாவில் பண்ண போகிறதில்ல, நம்ம கோதுமை மாவுதல் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. என்னோடய முட்டை வந்து நல்லா அடிச்சிட்டேன் நான். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இப்போ சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து முட்டை வாசனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அப்புறம் இந்த கப்பில் தான் நான் அளந்திருக்கேன். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து சாக்லேட் கேக்னா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால நீங்கள் சுகர் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் அதனால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி கோதுமைன்னு சொல்லுவாங்க. மைதா மாதிரியே ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் நார்மல் கோதுமை கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் இது வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கம்மியாக போடணுன்றதுக்காக நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதில். இது வந்து கொக்கோ பவுடர். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஜலிச்சும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் எப்படியும் போட்டுக்கலாம். நான் இதே மாதிரி ஜலிக்காமல் அப்படியே டேரெக்டாகவே போடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஜலிச்சு வச்சுட்டேன். இதை இந்த மொத்தத்தையும் நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சுக்கலாம். இதை பிளெண்டர்னால் நம்ம அப்படியே ஊற்றிட்டு நம்ம அடிச்சுக்குவோம். நான் கையிலேயே தான் அடிக்க போகிறேன். நல்லா இதுவாகிடுச்சு. இப்போது நான் இதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் உருக்கி நான் ஊற்றிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த இது நல்லா ஒரு இது இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் இது எடுத்துகிட்டு சீட்ஸ் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அங்கங்கே வந்து நீங்கள் சாப்பிடும்போது கடிச்சு கடிச்சு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக சாக்லேட் பேக் பண்ணால் நல்லா இருக்காது. இது இந்த பேக்கிங் ட்ரேயில் சுற்றி வந்து வெண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா கொஞ்சமாக போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவு மைதா போட்டு சுற்றி இதை மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா கேக் வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, நல்லா அப்படி தட்டும் போது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம அந்த கேக் பேட்டரை ஊற்றி 180°C ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா கேக் வந்துடும். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஹவர் இப்போ நான் வச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றியாச்சு. இதை நல்லா தட்டிக்கோங்க. தட்டினிங்கன்னா லெவல் வந்துடும். அப்போ தான் வந்து கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது மாதிரி. அதுக்கப்புறம் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக மேலே முந்திரி வைக்கிறேங்க. நீ எதனாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் முந்திரி. எப்படி நான் அதை கட் பண்ண தான் போகிறேன். இருந்தாலும் இருக்கட்டும், சும்மா ஒரு அழகாக இருக்கும்ன்ட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நான் பேக்கிங்கில் பண்ணி
எடுத்து வச்சுட்டேன். இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம். இது மாதிரி ஒரு டூத் பிக் ஸ்டிக் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள நீ இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை இது பண்ணும்போது மாவு வந்துச்சுன்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி அந்த அடுக்கில் கட் பண்ணி நான் இதில் க்ரீம் போட போகிறேன். அந்த க்ரீம் ஓட்டுறதுக்காக பால் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பாலுக்கு பதில் வந்து சுகர் சிரப்போ இல்லைன்னா செரி சிரப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணேன் பட்டர் க்ரீமு. இந்த பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். இதுக்கு மேலே நான் கொக்கோ க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கொக்கோ க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி தான் நான் கொக்கோ க்ரீம் வந்து சாக்லேட் க்ரீம் அதை அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நான் அதனால் ஃபோட்டோ எடுத்தது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, நம்ம கேக் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.